கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, சமயக்குறவர் போற்றி, ஞானசம்பந்தர் திருவடிகள் போற்றி, முதல் திருமுறை போற்றி. முதல் திருமுறை திருஞானசம்பந்தரனுடைய முதல் திருமுறை, தலம் திருக்குரங்களில் முட்டம், பதிகை எண் 31, மந்திர எண் 4. எழுதுங்க, 4வது மந்திரம் எழுதுங்க. 4வது மந்திரத்துக்கான உரை, வாடாது விரிந்திருக்கின்ற கொன்றை மாலை சூடியவன் இறைவன், காதில் குழை அணிந்தவன், இடது காதில் தோடு அணிந்தவன், எல்லா உயிர்களையும் நன்றாக காப்பதற்கு சங்கற்பம் உடையவன் அல்லது உள்ளம் கொண்டவன், தேவர் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்யக்கூடியவன், குரங்கணி முட்டத்தில் திருநடனம் புரிபவன், எல்லோரிடத்திலும் அன்புடையவன். குறிப்புரை, வாடா விரி கொன்றை, வாடாத விரிந்த கொன்றை அர்த்தம். தேவர்கள் அணிந்த மாலையே வாடாது என்றால் சிவபெருமான் அணிந்த மாலை எப்படி வாடும்? அதான் சொல்கிறார். வலது பக்கம் குழை, இடது பக்கத்தில் தோடு அணிந்தவன், தோடுடைய செவியன். ஒரு அழகான வார்த்தை இதில் ஞானசம்பந்தர் பயன்படுத்தியிருக்கிறார். பாலனம் நோக்கி, நல்ல பாலனம் நோக்கி, நல்ல பாலனம். அந்த நல்ல பாலனம்ங்கிறது உங்களுக்கு புரியணும்னா, மன்னர் பரிபாலனம் செய்தார்னு சொல்கிறோம்ல, பரிபாலம்னா காத்தல். நல்ல பாலனம் நோக்கி நன்றாக காப்பதே இறைவன் விரும்புகிறாரா? கூடாதன செய்த, கூடாதனா தேவர்களால் செய்ய முடியாததை செய்தவன் இறைவன் நடனமாடுபவராக இருக்கிறார். மந்திரம் பாருங்கள், அழகான மந்திரம். சரி, எதை எடுத்தாலும் இப்படி தான் தெரியுது, இனிமேல் இப்படி தான் தெரியும் போல. இனிமேல் நம்ம கூட்டத்துக்கு என்ன வாடா, நேற்று வகுப்புக்கு ரொம்ப சீனியர்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும். அந்த பொதுவாதனை நடத்தணும், மீள் பார்வைன்னு சொல்லி ஆனந்தராசனையா புக்கை வச்சுக்கிட்டு நிறையா நடத்தினேன். ஆனந்தராசனையா புக்கை ஒரு 60% பயன்படுத்தினேன். அதை வச்சுக்கிட்டு சித்தியாக நம்ம வகுப்பு நடத்தும்போது அங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவேன் இல்லை, உண்மை விளக்கத்தில் பாருங்கள் தெரியும். அதை சொன்னேன்னா ரொம்ப சீனியர் மாணவர்கள்லாம் வகுப்பு அற்புதமாக இருந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டு போனாங்க. 2 மாதம் இப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து. பதிவில் வராது, அங்கே பதிய மாட்டாங்க. ஆமாம், வாடாவிரி கொன்றை, வாடாவிரி கொன்றை. கொன்றை என்பது பிரணவத்தை குறிப்பது, அதெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மறக்காது. கொன்றை பிரணவத்தை குறிப்பது, கொன்றை பேரின்பத்தை குறிப்பது, கொன்றை நிறைய அம்மையை குறிப்பது, அதெல்லாம் எடுத்துக்கணும். இறைவன் வலது காதில் தோடும் இடது காதில் குழையும் அணிந்தவன். இந்த அப்பருடைய தேவாரத்தில் இந்த சொற்றுணைங்கிற வார்த்தை அடிக்கடி வரும், சொற்றுணைங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அதேமாதிரி இதில் வந்து தோடு இது வந்து அடிக்கடி சொல்லுது, ஏன்னா அவருடைய முதல் பதிகம் இது. ஆமாம், அவருடைய பதிகத்தில் இந்த தோடு இந்த குறிப்பு வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், குழை அடிக்கடி வரும். அது என்ன காரணம்னா, அவருக்கு அந்த முதல் தாக்கம் எதில் தான். ஆமாம், அதே மாதிரி அப்பர் சுவாமிகளுடைய அந்த பயணத்தில் முதல் பகுதியில் சொற்றுணை வேதியன் வந்துட்டதுனால சொற்றுணை வேதியன், அந்த சொற்றுணைங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார். நீங்கள் அவருடைய திருமுறையை படிச்சிங்கன்னா தெரியும், திருமுறை படிச்சிங்கன்னா தெரியும். எப்பவுமே உலகியல்லையுமே அந்த முதலினுடைய தாக்கம் எல்லாட்டையும் இருக்கும், எதனுடைய தொடக்க தாக்கம் எல்லாட்டையும் என்ன செய்ய இருக்கும். இந்த பாரதிராஜா ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார், பாரதிராஜா நீங்கள் கமலஹாசனை நீங்கள் பார்க்கறது வேற, நான் பார்க்கறது வேற அப்படின்னார். பார கமலஹாசனை நல்லா கவரிச்சிங்கன்னா அவருடைய 16 வயது நிலை தானே அவருக்கு முதல் படமா இல்லையா, வேற படமா, வேற ஏதோ ஒரு படம், களத்தூர் கண்ணம்மா சின்ன வயசு. ஹீரோவாக வந்து 16 வயது நிலைங்கிற படத்தில் தானே அவர் சப்பானியாக நடிக்கிறாரு. அந்த சப்பானிக்கு நான் கொடுத்த அந்த ட்ரைனிங் அவரை விட்டு இன்னும் போகலை அப்படிம்பார். அந்த சப்பானி கேரக்டருக்கு நான் கமலஹாசனுக்கு கொடுத்த ட்ரைனிங், அவர் என்ன வேடத்தில் நடித்தாலும் என் கண்ணுக்கு தெரியுதும்பார். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் கோட்டு போட்டிருந்தா உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுது அப்படிம்பார். அப்படி சொல்கிறாரு.
அவர் கோட்டு போட்டு போலீஸாக வந்தாலும் அந்த சப்பானி கேரக்டர் எனக்கு அதில் தெரியுது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவருக்கு என்ன கொடுத்தேன், அவர் ஊற வச்சேன் அப்படிங்கிறார். ஊற வச்சு இன்றைக்கும் அவர் டான்ஸ் ஆடும்போது பார்த்தாலோ அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்பானி, நான் அந்த கோணத்தில் அவர் பார்த்தேன்னா கரெக்டாக பாரதிராஜ் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த முதல் தாக்கம் என்பது எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் உண்டு. முதல் தாக்கம் ஞானிகளும் இறைவன் விஷயத்தில் நம்ம உலகியலில் முதல் தாக்கத்தில் இருக்கிறோம். ஞானிகள் எதில் முதல் தாக்கத்தில் இருக்கிறாங்க, இறை தாக்கத்திலையும் முதல்ல அப்படி பதிவாயிடுறாங்க. அதனால் அந்த தோடு அவர் அடிக்கடி சொல்லுவார். அதுக்கு சேக்கிழாரை சொன்ன காரணமே தோடை சிறப்பித்தது நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இறைவன் செவிக்கு போய் சேர, விண்ணப்பம் செவிக்கு சென்று சேர. அந்த தோடு விண்ணப்பம் இறைவனுக்கு செவிக்கு சேரன்னு எடுத்துட்டிங்கனாலே இந்த பதிகத்தை நீங்கள் வந்து ஈக்குவேஷன் பண்ணிடலாம். செவிக்கு போய் சேருவதற்காக, அதாவது இறைவன் அழகான வார்த்தை பாருங்க, குளையான் பாலனை நோக்கி, அதான் பரிபாலனம். பாலனம் என்பதற்கு இப்போ நல்ல பாலனம் இரண்டாவது வரையில் இருக்குது. நல்ல பாலனம் நோக்கி நன்றாக காத்தலை உளங்கொண்டு. சார், காத்தல் எப்போ வரும்? விண்ணப்பம் கேட்கப்படும்போது தான் காத்தல் நிகழும். காவல்துறை எப்போ வருது? நீங்கள் வந்து இதை மாதிரி அஞ்சாவது தெருவில் ஒரு சண்டை சார்னா வண்டி எடுத்துகிட்டு வர்றானல்ல, அப்போ அந்த அதனால தான் அந்த செவியும் காத்தலும் மேட்ச் ஆகுது. காத்தல் அது நன்றாக காத்தலை நோக்கினார். நன்றாக நால்வர்க்கும் அப்படின்னு திருவாசகத்தில் வருது, நன்றாக நால்வர்க்கும்னு. அந்த நன்றாக என்பதன் பொருள், நன்றாக காத்தல் என்பதன் பொருள், உயிர்கள் பிறவி பிறப்பில் அழுந்தும் செயல்களை செய்யாமல் பிறவாமைக்கான செயலை செய்ய வைத்தல் தான் நன்றாக காத்தல். உயிர்களுடைய செயலை எல்லாம் பிறவாமைக்குரிய செயலாக மாற்றுதல் தான் நன்றாக காத்தல். நன்றாக காத்தலை இறைவன் விரும்புகிறார். நீனோ செய்யாய் நின்மலன் ஆயிற்று அப்படின்னு இருபா இருபக்தில் நாலாவது மந்திரத்தில் ஒரு வரி இருக்குது. இருபா இருபக்தில், இருபா இருபக்தில் நாலாவது மந்திரத்தில் ஒரு கேள்வி, நேற்று பாடமெல்லாம் ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். நாலாவது மந்திரத்தில் ஒரு கேள்வி, ஆணவமலம் உயிருக்கு எப்படி வந்தது? அதில் ஆணவமலம் உயிரை வந்து பிடிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை. உயிர் ஆணவமலத்தை எடுக்காது, ஏன்னா அது ஒரு ஆபத்தானது. எடுக்கிற அளவுக்கு அறிவு இருந்தால் ஆபத்தானதை எடுக்குவான். எடுக்க அறிவு இருந்தா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி. எடுக்கிற அளவுக்கு அறிவு இருந்தா கரண்ட் பிடிக்கும் தெரிஞ்சவனா கரண்டில் போய் கை வைப்பானா? இந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது கையை வச்சா சுற்றுன்னு தெரிஞ்சவனா வைப்பானா? அப்போ நானும் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். இறைவனை சொல்லுவார், நீயோ செய்யாய், நீ எவ்வளவு நல்லவன், இவ்வளவு மோசமான ஒரு பொருளை என் கூட வந்து சேர்ப்பியா? ஆணவ மலத்தை கொண்டு உயிர்கிட்ட சேர்த்தோம்னா அந்த உயிர் எவ்வளவு கஷ்டப்படும், பாவம், அதுக்கு நல்லது கெட்டது தெரியாமல் பிறந்து இறந்து எவ்வளோ சிரமப்படும்னு நீ என்ன செய்ய மாட்டா, சேர்க்க மாட்டா. அதுக்கு ஒரு காரணம், நின்மலன் ஆயிற்று, உனக்கு என்ன கிடையாது, மலம் இல்லாத நீ போய் மலத்தை கொண்டு என் கூட சேர்ப்பியா அப்படின்னு அதில் சொல்லுவார். புரியுதா? இதைத்தான் ஒரு பரிபாலனம், நல்ல பரிபாலனம்னு எடுத்துக்கிடணும். என்ன பரிபாலனம்? நல்ல பரிபாலனம் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த பதிகத்தில் தான் இருக்குது. நல்ல பாலனம் நோக்கி, உயிருக்கு ஆணவமலம் எப்படி வந்தது? அப்போ இறைவனிடத்தில் நீ வந்து இது உனக்கு இல்லாத ஒரு கெட்ட பொருளை எனக்கு கொண்டு சேர்ப்பி. எனக்கு கடன் இருக்குன்னா சரி, அவனை இருந்தால் தான் பரவாயில்லையே, நானே கடன் இல்லாமல் இருந்து உங்களை கடன்காரன் ஆக்குவானா? அப்போ நீ வந்து ஆணவமலத்தை சேர்க்க மாட்ட, நீயோ செய்யாய் நின்மலன் ஆயிட்டு அப்படிம்பாரு அருள்நந்தி சிவம். நீ செய்ய மாட்டா, ஏன்னா உனக்கு மலம் கிடையாது, நான் மலத்தோடு இருக்கிறது நீ என்ன செய்ய மாட்ட, விரும்ப மாட்டே அப்படி சொல்லுவார். அதே மாதிரி தான் இங்கே இறைவன் நல்ல பரிபாலன், நல்ல பாலனம் என்பது உயிர்கள் மலத்திலிருந்து விடுபடுமாறு காத்தல் தான் நல்ல பாலனம். ஒரு குழந்தையை தாய் பாதுகாக்கிறது என்கிறது என்னது? குழந்தையை குளிக்க வைக்கிறது, குழந்தையை சாப்பிட வைக்கிறது, குழந்தை வளர்வதற்கான வேலையை செய்கிறது தானே. அதை நீங்கள் இறைவன் வேலை உயிருக்கு ஏற்றுங்க. உயிரை வளர்ப்பது நல்ல பரிபாலனம், அவ்வளோதான் முடிஞ்சது. உயிரை வளர்ப்பது நல்ல பரிபாலனம். படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றும் மாயையில் நிகழ்கிறது, மறைத்தலும் அருளலும் உயிரில் நிகழ்கிறதுங்கிறது சித்தாந்தம். மறைத்தலை உயிருக்கு செய்யாமல் எதை செய்கிறாரு? அருளலை செய்கிறாரு. அதான் நல்ல பரிபாலனம். மறைத்தலையே செய்தாலும் என்ன நோக்கத்தில் செய்கிறாரு? இந்த உயிர் இதிலிருந்து மீண்டு எங்கே வரணும்? பிறவாமைக்கு வரணும். அதில் நேற்று பாடத்தில் ஒரு முக்கிய செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, இறைவன் மூன்று மலங்களையுமே செயல்படுத்துகிறார். இந்த செய்தியை தைரியமாக ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. மாயை செயல்படுத்துகிறாரும்பாங்க, கன்மத்தை செயல்படுத்துகிறார், எதை செயல்படுத்துகிறான்னு சொல்ல மாட்டாங்க.
ஆணவமலத்தை செயல்படுத்துகிறாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நேற்று பாடத்தில் அது வருது, இறைவன் மூன்று மலங்களையும் செயல்படுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் மாயை கண்மத்தை செயல்படுத்துவதே எதை செயல்படுத்த தான், செயல்படுத்துகிறது தான். ஆணவமலத்தை ஏன் செயல்படுத்தணும், அடுத்த கேள்வி. ஆணவமலத்தை ஏன் செயல்படுத்தணும்னா, ஆணவமலம் சக்தி உடையதாக இருக்கிறது. ஒரு சக்தியை அழிக்கணும்னா அதை செயல்பட வைக்கணும். செயல்பட்டால் தான் சக்தி அழியும், சக்தி குறையும், குறைஞ்சி ஒரு கட்டத்தில் சக்தி இல்லாமல் போயிடும். அப்போ ஆணவமலத்தை இயங்க வைக்க இயங்க வைக்க இந்த ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணும்போது அதுவும் வேகமாக ஆக்டிவேட் ஆகும். அப்போ என்ன ஆகுது, வண்டியை கிலோமீட்டர் அதிகமாக ஓட்ட ஓட்ட டயர் தேயிற மாதிரி, டயர் தேயிற மாதிரி, காய்கறி வெட்ட வெட்ட கத்தி தேயிற மாதிரி. வீட்டு உதாரணமே வச்சுடுங்களேன், காய்கறி வெட்ட வெட்ட நீங்கள் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியும் சின்ன பின்னமாகிடும், அதை வெட்டுற மரமும் சின்ன பின்னமாகிடும். புரியுதா? அது கத்தி தேயிற மாதிரி எது தேயும், ஆணவமலத்தினுடைய வலிமை கெட வேண்டும் என்றால் ஆணவமலத்தை செயல்படுத்தணும். அப்போது ஆணவமலத்தை செயல்படுத்துவதும் கருணை தான். பண்டார சாத்திரத்தில் ஒரு இடத்துல இருக்குது, சிவன் கருணை என்பதற்கு ஆணவமலை இருப்பு தான் சரியான ஆதாரமாக. இவ்வளவு மோசமான ஒரு பொருளிலிருந்து அவர் காப்பாற்றுறாருனா எவ்வளவு அருள் உள்ளவர், எவ்வளவு அருள் உள்ளவர். ஆணவமலை இருப்பை சொல்லுகிற சைவன் தான் இறைவன் கருணையை சொல்கிறதுலையும் வலுவாக நிற்குங்கிறாரு. ஆணவமலத்தை புரிந்து கொள்ளாத ஒரு சமயத்தால் இறைவனுடைய அருளை என்ன செய்ய முடியாதுங்கிறாரு, சொல்ல முடியாது. அதனால தான் நல்ல பாலனம் நோக்கி, ச நோக்கிங்கிறது எவ்வளோ அழகான வார்த்தை. இறைவனுக்கு நல்ல பால் நம்ம நல்ல பாலனும் செய்வாயின்னு வேண்டுனா கூட போதும், டெய்லி சாமி எனக்கு நல்ல பாலனம் செய்யுங்க, இனி நல்லபடியாக காப்பாற்றுங்க. நோக்கி கூடாதன செய்த, கூடாதன செய்த என்றால் அதாவது தேவர்களால் முடியாததை யார் செய்கிறா, இவர் செய்கிறார். கூடாதன செய்த, அதில் தேவர்களால் செய்தாததை செய்யாததை இறைவன் செய்தார்னு நம்ம அது வந்து அவங்க பொருள் வலிந்து தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, தேவர்களே அங்கே இல்லை. தேவர்களால் முடியாதது செய்தன்னு தேவாரத்தில் இல்லை, என்ன வார்த்தை தான் இருக்குது. ஆமாம், அதை வந்து நம்ம தேவர்கள் மேலே ஏற்றணும் கிடையாது. உயிர்களால் முடியாததை இறைவன் செய்தார்னு கூட சொன்னாலும் ஒன்றும் தவறு கிடையாது. உயிர்களால் செய்ய முடியாததெல்லாம் அந்த உயிருக்கு செய்து கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றினார். அல்லது கூடாதன செய்த என்பதற்கு பற்றுடைய பொருட்களில் நான் கூடாத வகையில், பற்றுடைய ஒன்றோடு கூடாத வகையில் அதிலிருந்து மீட்டு, தடுத்தாளுதல் தான் கூடாதானே, சுந்தரருக்கு தடுத்தாளுதல்னா என்னங்க, அதான் கூடாதானே. திருமணம் என்ற ஒன்று கூடாமல் தடுக்கிறார்ல, அதான் கூடாதானே. அந்த பொருளை எடுத்தாலும் தவறு வராது, என்ன பொருளோட இருக்கலாம். ஆமாம், ஆமாம், தேவர்களை இதில் கொண்டு வரணும்னு கட்டாயம் கிடையாது. குரங்கனில் முட்டம் ஆடா வருவா அறவன்புடையாரே, ஆடா வருவாருங்கிறது இறைவன் நடனம் செய்பவராக வருவார். இறைவன் எல்லோரிடத்திலும் அன்புடையவனாக இருக்கிறான், அன்புடையவரே. நான் அழகான இன்னைக்கு மந்திரங்களெல்லாம் அபூர்வமான மந்திரங்கள். அங்கேயும் இன்பம் உன்னை உகப்பந்தன, உகப்பந்த அன்புடையவனாக இருப்பேன். அன்புடையாரே, இறைவன் எல்லோரிடத்திலும் அன்புடையவராக இருக்கிறார். அன்புடையவராக இருக்கிறதுனால தான் என்ன செய்வோ, நல்ல பாலனம் செய்பவராக இருக்கிறார். அன்புடையவராக இருக்கிறதுனால தான் நல்ல பாலனம் செய்பவராக இருக்கிறார் என்றெல்லாம் அதை திரும்பி போய் பொருள் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, இறைவன் மேலே அன்புடையவர், இறைவன் மேலே ஆன்மாக்கள் அன்புடையதுங்கிறது திருமுறையில் வரும். இறைவன் உயிர் மேலே அன்பாக இருக்கிறங்கிறது அபூர்வமாக தான் வரும், சிவஞான போதத்திலே ஒரு இடத்துல தான் இருக்குது. இதே அதே மாதிரி இது தான், இறைவன் அன்புடையவருங்கிறது அதிகமாக கிடைக்காது. கண்ணப்பர் அன்பாக இருந்தார் ஓகே, இப்படிலாம் நிறையா கிடைக்கும். மாணிக்கவாசர் அன்பாக இருந்தார் ஓகே, வள்ளலார் அன்பாக, அதெல்லாம் ஓகே. இறைவனே அன்பாக இருந்ததை என்ன செய்கிறாரு, பதிவு பண்ணுறார். ஆமாம், இறைவனே அன்பாக இருந்ததை பதிவு செய்கிற ஒரு அரிய மந்திரம் என்று சொல்லி அந்த தேவார பகுதியையும் நம்ம நிறைவு செய்வோம். நாம் வந்து நமக்கு